ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு சமயம் பெரியவாளுக்கு ஒரு அழகான அருகம்புல் மாலையை எடுத்துட்டு போகணும்னு ஒரு பக்தருக்கு தோணித்து ஓரத்தில் அரளிப்பூவை பார்டர் மாதிரி அமைச்சு ஒரு அழகான அருகம்புல் மாலையை கட்டி எடுத்துட்டு மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த பக்தர் போயிருந்தார் அவ போன சமயத்தில் பெரியவா எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்தார் அவ கொண்டு போன மாலை பொட்டலத்தையும் கல்கண்டு பொட்டலத்தையும் பெரியவா எதிரில் வச்சா பெரியவா அதை எடுத்து ஓரமாக நகர்த்தி வச்சுட்டார் அதில் என்ன இருக்குதுன்னு அவர் பார்க்க கூட இல்லை ஒரு பத்து மணி சுமார்க்கு ஒரு பெண்மணி வந்தார் அந்த பெண்மணியோட கையில் ஒரு பிள்ளையார் கவசம் வெள்ளியில் பண்ணியிருந்தது நிறைய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது பெரியவா உத்தரவுப்படி அவ ஊரில் இருந்த பிள்ளையார் கோவிலுக்கு வெள்ளி கவசம் பண்ணி அதை பெரியவா அனுகிரகத்துக்காக அந்த பெண்மணியை எடுத்துகிட்டு வந்திருந்தா பெரியவா அந்த கவசத்தை வாங்கி தன்னோட மடியில் வச்சுண்டு பக்கத்தில் இருந்த சிஷ்யர்கிட்ட அதை எடுன்னு சைக காமிச்சார் அந்த சிஷ்யர் ஓரமாக இருந்த அருகம்புல் மாலை பொட்டலத்தை எடுத்து பிரித்து கிட்ட கொடுத்தார் அந்த பொட்டலத்தில் என்ன இருக்குன்னு பெரியவா கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை ஆனால் அது பிள்ளையாருக்கு உரிய பொருள்னு எப்படி தெரிஞ்சின்றார் இது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அருகம்புல் மாலையை அந்த வெள்ளி கவசத்துக்கு சாத்தினார் அளவெடுத்து கட்டின மாதிரி அந்த மாலை அந்த கவசத்துக்கு ரொம்ப அழகாக பொருந்தித்து மாலையோட அந்த வெள்ளிக்கவசத்தை தன்னோட மார்பில் பொருத்தி வச்சுட்டு நாலு பக்கமும் திரும்பி திரும்பி மகா தரிசனம் கொடுத்தார் பக்தர்கள் எல்லாருக்கும் எடுத்து கவசம் கொண்டு வந்த அந்த பரம பக்தையான அந்த பெண்மணி கண்களில் கை கூப்பிட்டு நின்னார் அப்படியே அதை அந்த பெண்மணி கையில் கொடுக்க சொன்னார் மகாபெரிவா அருகம்புல் கொண்டு போன அந்த பக்தருக்கு அளவுக்கதிகமான அதிகமான மனநிறைவு இந்த உலகத்தையெல்லாம் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு மகாசக்தி இருக்கு அந்த மகாசக்திக்கு தான் கடவுள் அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷ உடலை பயன்படுத்திண்டு இந்த உலகத்துக்கு நல்லது பண்றதுக்காக தன்னோட நிலையிலிருந்து இறங்கி வருது அந்த வகையில் சிவனே வடிவெடுத்து வந்த தவக்கோலம் தான் மகா பிரிவா நமக்கு என்ன தேவை எப்போ தேவைன்னு நம்மளை விட அவருக்கு நன்னா தெரியும் நம்மளோட தேவைகள் என்னன்னு தெரியறது மட்டும் இல்லை அந்த தேவைகளை சரியான நேரத்தில் பூர்த்தி பண்ணி நம்மள கடை தேற்றக்கூடிய வல்லமையும் அவர்கிட்ட இருக்கு அதனால் நாம் எந்த கவலையும் இல்லாமல் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் மகா பெரிவா அருள் வாக்கு மரத்தில் சறுக்கிற மாதிரி வாழ்க்கையிலையும் சறுக்கிறது இயல்பு விடாமுயற்சியோடு ஏற முயற்சி பண்ணினா நிச்சயமாக வெற்றியை அடைய முடியும் ஜெகன் மாதாவான அம்பிகையை சரணடைஞ்சிட்டா நாம் எல்லாருமே அவளோட தவப்புதல்வர்கள்ங்கிற உணர்வு நமக்கு வந்துடும் எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சுடுவோம் அதனால் நம்மள ஏதாவது ஒரு திருப்பணியில் ஈடுபடுத்திண்டு ராமனுக்கு அணில் உதவி செஞ்சால் மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவு தான தர்மம் பண்ணணும் சிவசிவாங்கிற நாமத்தை வாய்ப்பு கிடைக்கிறச்செல்லாம் ஜபிக்கணும் அதை தொடர்ந்து ஜபிப்பவர்களுக்கு பிறவி பிணி தீர்ந்துடும் பிறவி பிணியிலேருந்து விடுபடணும்னா அதுக்கு சிறந்த மருந்து நாம ஜபம்தான் தொடர்ந்து ஜபிப்போம் பிறவி பிணையிலிருந்து விடுபடுவோம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ശ്രീ മഹാപെരിയവ തിരുവടികളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര